செர்பியாவில் பெல்கிரேட் ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்தது. இதன் ஃபைனலில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் சுலைவாகியாவின் அலெக்ஸ் மால்கன் மோதினர். அபாரமாக ஆடிய ஜோகோவிச் 6-4, 6-3 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று இத்தொடரில் 3வது முறையாக கோப்பை கைப்பற்றினார். இதற்கு முன் 2009-2011 சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார். போர்ச்சுகலில் நடந்த ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடருக்கான ஃபைனலில் இங்கிலாந்தின் செல்சி மான்செஸ்டர் சிட்டி அணிகள் மோதின. ஆட்டத்தின் 42வது நிமிடத்தில் ஹாவர்ட்ஸ் ஒரு கோல் அடித்து கை கொடுக்க செல்சி அணி 1-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று கோப்பை வென்றது. இது சாம்பியன்ஸ் லீக் அரங்கில் செல்சி அணியின் 2வது கோப்பை. இதற்கு முன் 2012 கோப்பை கைப்பற்றியது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடர் நடக்கிறது. இதன் பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் ஜெர்மனியின் கெர்பர் உக்ரைனின் அன்ஹெலினா கலினினா மோதினர். இதில் ஏமாற்றிய கெர்பர் 2-6, 4-6 என்ற நேர் செட் கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்து வெளியேறினார். மற்றொரு போட்டியில் ஜப்பானின் ஒசாகா 6-4, 7-6 என ருமேனியாவின் பாட்ரிசியா மரியாடிக்கை வென்றார்.